கருத்து என்று சொல்லி மறியப்போர் மதுரையிலே வந்து ஏராளமான சாலைகள் மிக மோசமாக பாலடைந்து படுகுழியிலே மக்கள் தினசரி விழுந்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய மதுரை கோட்ஸ் அருகாமையில் இருக்கிற மதுரை கோட்ஸ் நம்முடைய தமிழ் சங்கம் ரோட்டை இணைக்கிற பாலத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் 5/11/2019 அன்று நம்முடைய மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து அதற்கான அக்னாலேஜ்மெண்ட் உள்பட வாங்கியிருக்கிறோம். ஆனா இந்த ரோடுல வந்து அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா வந்து PWD தான் ரோடு ஓடணும் சொல்லி மிக மோசமாக இந்த கோட்ஸினுடைய மேம்பாலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆல்பர் விக்டர் பாலம் பாத்தீங்கன்னா படு மோசமாக அண்ணா சிலையிலிருந்து முடிகிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோசமாயி அதுலயும் தினசரி பல பேர் விழுந்து எந்திரிச்சு போறாங்க. கட்டபொம்மன் மதுரையினுடைய மைய பகுதியாக இருக்கிற பெருதியார் பேருந்து நிலையத்தில் கட்டபொம்மன் சிலையை சுற்றி 100 அடிக்கு ரோடுகள் வந்து பெயர்ந்து படுமோசமாக இருக்கு. பல முறை அதிகாரிகள்கிட்ட சொல்கிறேன், எதையுமே கண்டுக்கிற மாட்டேன்றாங்க. ஏராளமாக மதுரையினுடைய முக்கிய சாலைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஏ ரோட்லேருந்து குயவரபாளையம் ரோட்லேருந்து ஜெய்கிந்து உரத்தில் செல்லூரில் மீனாம்பால் உரத்தில் தெற்கு வாசல்ல இப்படி ஏராளமான இடங்கள்ல ரோடுகள் படும். நாங்கள் என்ன சொல்றோம்னா பல லட்சம் ரூபாய் செலவழிச்சு நீங்கள் ரோடை கூட போட வேணாம். குண்டும் குழியுமாக இருப்பதில் ஒரு மண்ணுன்னு அடிச்சு காங்கிரீட்டை போட்டு தாரை போடுறதுக்கு என்ன வந்துச்சு மாநகராட்சிக்கு? அதே மாதிரி 3 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடக்காம 6000 கோடி ரூபா நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் அல்ல. இந்த 6000 கோடி ரூபா வந்திருந்தா எவ்வளவு சாலைகளை போட்டிருக்க முடியும்? இப்ப நேற்றைய தினம் உள்ளாட்சி அறிவிப்பே படு மோசமாக இருக்கு. பொறுத்து பொறுத்து பார்த்துதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய பகுதி குழு மேலப்பநகரம் பகுதி குழு சார்பாக இந்த மறியலை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அதிகாரிகளும் வந்து காரணம் சொல்றாங்களே ஒழிய காரியங்கள் செய்வதில்லை. ஆகவேதான் இந்த மறியல் போராட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம்.
விஜயராஜன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநகர் மாவட்ட குழுவின் செயலாளர்.